2021 எப்படி இருந்துச்சு அலன்? ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் நான் தப்பிச்சுட்டேன். போடு அகல நக்கே. சோ கௌசல்யா, 2021 உங்களுக்கு எப்படி இருந்து? மட்டமா இருந்துச்சு. எதா இருந்தாலும் இருப்பான். ஹர்ட் படுது படுது. இது மறக்கவே முடியாது. இப்ப நீங்க கேள்வி கேக்குறீங்களா, அது மறக்கவே முடியாது. இது என்ன ஜோக்கு நீ சொன்னே சொல்லு. எனக்கு சீரியஸா புரியல. 2-3 ஸ்டார்ட். இங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு பெண்ணிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனையும் இன்பம் என்று துன்பம். ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சதீஷ். இன்னைக்கு நம்ம யுஎஸ் வாய்ஸ்ல வந்து என்ன கேள்வி கேட்க போறோம் பாத்தீங்கன்னா, 2021 அது மட்டும் இல்லாம 2022 எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இதெல்லாம் தான் வந்து கேட்க போறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸ் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். வாங்க பாப்போம். 2021 உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. 2021 உனக்கு எப்படி இருந்துச்சு? ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் நான் தப்பிச்சுட்டேன். போடு அகல நக்கே. சோ கௌசல்யா, 2021 உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மட்டமா இருந்தது. சொல்லிரவா சொல்லுங்க. மட்டமா இருந்தது. நல்லா போச்சு. மியூசிக்லயா நல்லா போச்சு. மியூசிக்லயா நல்லா போச்சு. டிக்டாக்கா? ஆ, நான் போடலன்னு பார்த்தா, நான் போடலன்னு நான் போடலன்னு போட என் கண்ணு அது தியான் ஜோக்கும் சொல்ல. மறக்க முடியாத விஷயம். வேற கிஃப்ட் தந்ததா இருக்கலாம், இல்ல ஹர்ட் பண்ணதா இருக்கலாம். சோ அது மாதிரி ஏதாவது ஏதா இருந்தாலும் இருக்கலாம். ஹர்ட் பண்ணது பண்ணது. நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு மாதிரி நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. 2022 வந்து நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். போன வாட்டி இதே தான் நினச்சேன். சரியா, இந்த வாட்டியும் நினச்சிட்டு போகிறேன். நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், பார்ப்போம். எப்போ பார்த்தாலும் தரத்திரம் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். தரத்திரத்துக்கு பிறந்த தரத்திரமே மறக்க முடியாத சம்பவமா? எனக்கு வேலை கிடச்சிச்சு. மறக்க முடியாத சம்பவம் தானே? ஆ, அதில் அதுலேயே வந்து நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனேன். இதை விட ஓரளவுக்கு நல்லா இருந்தா போதும்னா ஆன்லைன் எக்ஸாம் வச்சு முடிச்சு விட்டுறணும். கொஞ்சம் இல்லை ப்ரோ, அப்பெல்லாம் இல்லை. அவர் வந்து நீங்கள் 10 வார்த்தை பேசுனீங்க, 1 வார்த்தை தான் பேசுவார். அப்போ கண்டிப்பாக சீக்கிரம் பிரேக்கப் ஆகும்டா. அந்த ஃபைல் அடிக்க, ஃபைல் அடிக்க. சம்பவம்னா ஏப்ரல் மே தான், மறக்கவே முடியாது. ஏன்னா நிறைய டெத்து ரிலேட்டிவ்ஸில் எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால் வந்து மறக்கவே முடியாது. 2022 எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? இது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ என்னென்னா 2022 பார்த்தீங்கன்னா ஒமேக்ரான்னு சொல்லிட்டு லாக்டவுன் போட போகிறா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி போட்டால் என்ன பண்ணுவீங்க? 21 என்ன பண்ணமோ அந்த மாதிரி தான். என்ன பண்ணீங்க? இருக்க வேண்டியதான், வீட்டில் இருக்க. வீட்டிலே தான் இருந்தீங்க. ஓகே டன். சாப்பிட்டு தூங்கு. சாப்பிட்டு தூங்கு. ஆனால் அதுவும் ஃபுல்லாக போட முடியாதுண்ணா. 2021 எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. 2021 என்னென்னா உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம்? இரியா, அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும்
கேனு கூலிக்கிட்டு இருக்க. கல்யாணம் மேரேஜ் எப்போ? ஏய் 2020 தான் பண்ணோம், 2021 மறக்க முடியாத மோனா மேரேஜ். ஐயா அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கஷ்டப்பட்டாக மேரேஜ் பண்ண. லவ் மேரேஜ்ல எல்லாருக்கும் நல்ல இயரா இருக்கணும். கடவுள் ஆசீர்வாதத்துல இந்த கொரோனா உலகத்தை விட்டு ஒழிஞ்சு போயிட்டு மக்கள் சந்தோஷம். ஓமிக்ரான் போயிடலாம். நீங்க மட்டும் ஏறிப்பீங்க, நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றது, சொல்லுங்க. எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான். என்னென்னலாம் யார் யாரெல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷஸ் நல்லபடியா நடக்கணும் எல்லாருக்கும். நல்ல சம்பவம்னா நிறைய பேரை புதுசா மீட் பண்ணேன், அவ்வளவுதான். அதான் நல்ல சம்பவம். ஸோ நீங்கள் எல்லாருமே பேண்ட் தானே, இல்லை யார் சிங்கர்? அவங்கதான். நீங்க தான் சிங்கரா? நீங்கள் வேறு பாய்ஸ் எடுத்துக்கிறேன். அப்படியே ஒரு கோரஸாக 2022 ஒரு நல்ல பாட்டு பாடுறதா, உங்கள் பேண்டோடு சேர்ந்து ஒரு பாட்டு வரணும், நார்மலாக பாடலாம். இப்படி வந்து நின்று நீங்கள் ஓகே. ஏய் 2022 ஓகேவா? ரெடி? என்ன பாட்டு? உண்மையதான் சொல்றேன் வீட்டுல இருந்து கேட்டேன் மேல இல்லை அப்போல்லாம் எதுவும் நடக்கல. ஐ திங்க் அக்கா இருக்கிறதுனால நீங்கள் சில எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போயிட்டு அங்கே சொல்லுங்கள். இல்லை இல்லை அப்போல்லாம் எதுவும் நடக்கலை, எனக்கு கால் வேற வருது. கால் வருதா? தொல்ல மறக்க முடியாத சம்பவம்னா லாஸ்ட் டிசம்பரில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அண்ட் இதே மாதிரி ஃபியூச்சர்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ பட் டன் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் சொல்லுங்கள். நிறைய இருக்கு ப்ரோ, என்ன சொல்கிறதுனே தெரியல. சொல்லுங்கள். பிரச்சனையே இல்லை, எதுவும் ஞாபகம் வரல டக்குன்னு. ஒன்று ஒன்று இதுக்கு கொழுப்பு பற்றி அந்த பிள்ளைக்கு நிறையா இருக்கா? என்ன ஒன்று ஞாபகம் ஒன்று ஞாபகம் ஒன்று தான் இருந்தால் டக்குன்னு சொல்லிடலாம். மறக்கவே முடியாது. ஒரு ஒரு ஹாப்பி ஒரு சார் இதை மறக்கவே முடியாது. இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா, அதை மறக்கவே முடியாது. இது என்ன ஜோக்கு நீ சொன்ன எனக்கு சொல்லுங்க, எனக்கு சீரியஸாக புரியல. இளமை. ஆ ஓகே டன், ரெடி? எங்கேயும் எப்போதும் பாடலாம். ஆ ஓகே ரெடி, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். இங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு பெண்ணிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனையும் இன்பம் என்று துன்பம். என்ன நடந்ததுக்கு பழகி போச்சுங்க. லாக்டவுன்லாம் பார்த்து என்ன இருந்தாலும் வேலை செஞ்சு தானே ஆகணும். பார்க்கும்போது எப்படி தான் இருக்கு, லிட்டில் ஜான் படத்தில் ஒருத்தர் புவுக்கு பிறந்த நாள், இந்த கண்ணி மறந்த நாளோ. இல்லை உனக்கு லவ் பிரேக்கப் ஆகிருக்கும், ஏதாவது நடந்திருக்கா? ப்ரோபோஸு பிரேக்கப்லாம் எப்படி தான் சொல்கிறது, அதுவா வரும் அதுவா போகும், அவ்வளோதான். நம்ம எதுவும் அதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ ஏதோ நடந்திருக்கு, மறக்கிறேன். மறக்கிறதுலாம் இல்லைண்ணே, எப்படி சொல்ற 21 சிங்கிள் தான், மொரட்டு சிங்கிள். யாருக்கா ப்ரப்போஸ் பண்ணியிருக்கியா? அதெல்லாம் பண்ணது எப்போ, ஸ்கூல் டைம் டேஸ், ஸ்கூல் டேஸில் போச்சு. ஆனால் கோயிலுக்கு போனால் ஒன்றே ஒன்று தான் வேண்டிப்பேன், பிள்ளையாரப்பா ஜானு எப்போவும் என் கண்ணு கெட்டுற தூரத்துலேயே வைப்பாங்கிறது மட்டும்தான். இன்கேஸ் லாக்டவுன் போட்டா மறுபடியும் வீட்டில் உட்கார வேண்டியதான். முன்னாடி மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்திருக்கும் லைஃப்ல, ஐ மீன் 21ல. சோ அது மாதிரி என்ன மேம் நடந்துச்சு, எனி ஹாப்பியா சாட் சம்திங்? 21 took away my mom from me. So எங்கள் அம்மா இறந்த ஒரு இயர் அது, அதனால தான் ஐ செட் இட் வாஸ் பேட். ஏன்னா லாக்டவுனில், லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண 3 days அவங்க இறந்தாங்க. அண்ட்
யாருமே இல்லை. இட் வாஸ் ஒன்லி ஹர் பாடி அண்ட் மை செல்ஃப். ஸோ யாருமே இல்லை. ஐ ஹேட் டு மேனேஜ் எவ்ரி திங். நான் மட்டும்தான் இருந்தேன். என் பையன் இருந்தால் என் பையனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுதான் எனக்கு வந்து 21. அதுக்கு தான் எனக்கு 21 வந்து ஐ டோன்ட் வாண்ட் சச் எ இயர் அகைன். அந்த ஒரு மொமெண்ட்டை நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது. ஐ மீன் அது வந்து எதிர்பார்க்கல. பட் அந்த மாதிரி யாருக்கும் நடக்கவும் கூடாதுன்னு ஐ விஷ். நான் வந்து நான் ஏன் அம்மா வீட்டுக்கு நான் ஆக்சுவலி நாங்கள் இருக்கிறது வேறு இடத்துல இருப்போம். அம்மா வீடு டிநகர். ஸோ நான் ஏன் அங்கே போனேன்னா ஓகே லாக்டவுன் நம்மளும் தனியாக இருக்கோம் அங்கே வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லை. ஸோ அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அண்ட் சொல்லிட்டு நானும் போனேன். நான் போனதும் ஒரு காட்ஸ் கிரேஸ் தான். நான் இல்லைன்னா என்ன நடந்திருக்கோனே தெரியலையே. ஆமாம் அங்கேயும் அம்மா அப்பா இல்லை. ஸோ அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. போயிட்டு போயிட்டு வந்துட்டுருப்பேன். வீக்கெண்ட்ஸில் போவேன் வருவேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் அட் தட் டைம். ஸோ அப்புறம் ஒரே நாளில் எல்லாமே நடந்துருச்சு. ஷி வாஸ் இல். ஷி ஃபெல் டவுன். அது ஏதோ உள்ளே வந்து செஸ்ட் கன்ஜெஷன்னாங்க. அதான் ஆனால் கொரோனா வைரஸ் இல்லைனாங்க. அப்புறம் அப்படியே த நெக்ஸ்ட் டே எவ்ரி திங் ஹேப்பன். ஃப்ளாஷ் ஆஃப் அ செகண்ட் எவ்ரி திங் ஹேப்பன். ஸோ அது வந்து இட் வாஸ் டோட்லி என்ன சொல்கிறது. இப்போது நான் இங்கே நின்று பேசிகிட்ருக்கேன்னா ஆண்டவன் இருக்கான்றது ஒரு